இந்த வீடியோவில் விண்டோஸ் டென்னில் எப்படி வந்து விண்டோஸ் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ சர்ச்சில் போய்ட்டு விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸ் வரும் ஸோ டேரெக்டாக வந்து விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ்குள்ளே போயிடும் ஸோ உள்ள போனவனே அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து பாஸ் கொடுத்தா பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போயுமே வந்து பாஸ் கொடுத்து பாஸ் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வின் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ சர்வீசஸ் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டிங் சிம்பிளில் ஒன்று வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு விண்டோஸ் அப்டேட் சர்ச் பண்ணுங்கள் ஸோ அது ரைட் க்ளிக் பண்ணிக்கோங்க ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் கொடுத்துருங்க ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது ஆகிட்டு ஸ்டாப் ஆயிரும் திருப்பி ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்டீஸ் போங்க ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ஸ்டார்ட் அப் டைப்பை வந்து டிஸேபிளில் வச்சுருங்க ஸோ டிசேபிள் வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ ஓகே கொடுத்த வாட்டி இப்போ நீங்கள் விண்டோஸ் அப்டேட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து அப்டேட் ஆக ஆகாது எரர் என்கவுண்டர்னு வரும் ஸோ ஆல்ரெடி அப்டேட் ஆகிட்டு இருந்தாலுமே வந்து அப்டேட் ஆகாது